हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल कुक विद शरण्या இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போறோம் ஒரு அஞ்சு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பிரெக்னன்சி டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைப்போம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 7 मंथ्सலாம் ஆயிடுச்சுனா ஈவினிங் டைம்ல வந்து நிறைய பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம டக்குன்னு சாப்பிடுற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸாவும் இருக்கும் இது நம்ம வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி கொஞ்சம் ஹெல்தியான ஆப்ஷன்ஸா இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்து இப்ப ஃபாலோ பண்றேன் இது வந்து நமக்கு வந்து வெயிட் கெயினும் ரொம்ப ஆகாது கொஞ்சம் ஹெல்தியான சாய்ஸாவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பாத்தீங்கன்னா வேகவச்ச சுண்டலை நம்ம அப்படியே சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் சாட் ஐட்டம் மாதிரி இருக்கட்டுமே அப்படினு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவு சுண்டலை வந்து எடுத்து காலையில வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து ஊற வச்சிருந்தேன் அதுக்கு அப்புறமா குக்கர்ல ஒரு 3 விசில் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சுண்டல் வந்து இப்ப நல்ல சாஃப்ட்டா வந்து வெந்துருச்சு இதுல இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்துல வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்ப சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளில ஒரு பாதி தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆம்சூர் பவுடர் சேர்க்கறேன் ஆம்சூர் பவுடர் சேர்க்கிறதுனால நல்லா கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா mix பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கடையில எல்லாம் சாப்பிடுற சாட் ஐட்டம் மாதிரியே இருக்கும் நம்ம வந்து வேக வச்ச நிலக்கடல பருப்புல செய்வோம் இல்லையா சாட் அதே மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசியா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல நான் கடைசியா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கறேன் லெமன் ஜூஸ் சேர்க்கறனால கொஞ்சம் நல்லா புளிப்பா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் நம்மளோட சுண்டல் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த சுண்டல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைம்ல நாம சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும் நைட் வரைக்கும் கண்டிப்பா நமக்கு பசிக்காம இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பாத்தீங்கன்னா நிலக்கல்ல பருப்பு வச்சு பண்ண ஒரு லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நான் ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்கல நாட்டு சக்கரை வச்சுதான் பண்ணிருக்கேன் சோ ஹெல்த்தியான ஆப்ஷனாவும் இருக்கும் இது நம்ம வந்து இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த லட்டு ரெசிபியை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நீங்க லட்டுவை வந்து இதை பண்ணி ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க சோ அது எப்பெல்லாம் நீங்க சாப்பிடணும் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த லட்டு ரெசிபியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லட்டுவை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம வந்து பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இப்போ இந்த லட்டு எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் நான் இதுக்கு ஒரு கப் அளவு நிலக்கடல பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் வறுக்காத கடலைப்பருப்பு எடுத்ததுனால இப்ப வந்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நானு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கு அப்புறமா இதோட ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க ஸ்கின்னோட இருந்துச்சுன்னா அது லட்டுவோட கலரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் அதனால வந்து எப்போ ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ லட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஒரு கப் அளவு இந்த மெஷரிங் கப்ல தான் அளந்து எடுத்திருந்தேன் அதே ஒரு கப் அளவு நிலக்கடல பருப்புக்கு அரை கப் அளவு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நானு நீங்க நாட்டு சக்கரைக்கு போல நார்மல் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூளோட ஃப்ளேவர் லட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் இப்ப நம்ம வந்து பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில இது வந்து நம்ம எந்த ஆயிலுமே வந்து சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து அந்த நிலக்கடல பருப்புல இருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகும் அதனால ஆயில் எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து இப்ப மிக்சியில வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து இப்ப மாத்திக்கலாம் இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஈஸியா இந்த லட்டு பிடிச்சிடலாம் நம்ம லைட்டா வந்து உருட்டும் போதே வந்து லட்டு ஈஸியா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இதுல வந்து நம்ம எந்த எண்ணெயோ நெய்யோ எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை
ஒரு ஈஸியான லட்டு ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம இப்போ லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். மொத்தமாக வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன். பாப்கார்னில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்காதீங்க. பாப்கார்ன் வந்து எனக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் விசிட்டில் வந்து நான் போகும்போதே ஒரு டயட் சார்ட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டயட் சார்ட்டில் வந்து டாக்டர் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு கப் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கான்ஸ்டிபேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வராமல் வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சால்ட் போட்டிருக்க மாதிரியோ பட்டர் போட்டிருக்க மாதிரியோ வந்து பாப்கார்ன் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ ரொம்ப பிளெயின் பாப்கார்னாக வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பிளெயினாக பாப்கார்ன் வந்து ஒரு ஒன் கப் அளவு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வெயிட் கெயினும் எதுவும் ஆகாது. கொஞ்சம் நம்ம நார்மல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். பாப்கார்ன் வந்து மற்ற ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதனால பாப்கார்னும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு. பாசிப்பயிறு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம சுண்டெல்லாம் செய்கிற மாதிரி நார்மலாக தான் வந்து தாளித்து வச்சுருக்கிறேன். பாசிப்பயிரையும் நான் அடிக்கடி எடுத்துக்குவேன். வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து பாசிப்பயிர் சாப்பிடுவேன். ஏன்னா பாசிப்பயிறு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு நிறையா வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பயிரும் இல்லாமல் நான் வந்து பாசிப்பயிறு குழம்பும் வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுவேன். அது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த பாசிப்பயிறு குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பயிறு சுண்டல்னு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நைட்டு வரைய பசிக்காமல் ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. நம்ம ஈவினிங் டைமில் பசிக்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நான் வந்து வாட்டர்மிலான் வந்து நிறைய சாப்பிட்றேன் இப்போலாம். ஏன்னா இப்போ வந்து இங்கே கொஞ்சம் சம்மராகவும் இருக்குது, எனக்கும் வாட்டர்மிலான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வாட்டர்மிலான் நிறைய சாப்பிட்றேன். மார்னிங் டைமில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட மறந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு கப் வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம எடுத்துக்கணும் டெய்லி. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடமும் வந்து மறக்க மாட்டோம். ஸோ மார்னிங் சாப்பிட்லன்னா நம்ம வந்து ஈவினிங் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.